அஸ்வினி ஐயர் இயக்கத்தில் அமலாபால், ரேவதி, சமுத்திரகனி நடிப்பில் உருவாகியிருக்கும் அம்மா கணக்கு படம் இன்று வெளியாகிறது. இளையராஜா இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தை தனுஷ் மற்றும் ஆனந்த் எல்ராய் இணைந்து தயாரித்துள்ளனர். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் தனுஷின் அடுத்த தயாரிப்பு என்பதால் படம் குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதோடு திருமணத்திற்கு பிறகு பசங்க இரண்டு படத்தில் பொறுப்பான அம்மாவாக நடித்திருந்த அமலாபால் மீண்டும் இந்த படத்தில் அம்மாவாக நடித்துள்ளார். அதிலும் இப்படத்தின் ஹீரோவே தான் தான் என்கிறார் அவர். நிஜத்தில் 24 வயதான அமலாபால் இப்படத்தில் 13 வயது பெண் குழந்தைக்கு அம்மாவாக நடித்துள்ளாராம். படத்தில் வீட்டு வேலை செய்யும் பெண்ணாக சாந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அமலாபால். படிக்கிற குழந்தைகள் எந்த மாதிரியான அழுத்தத்துடன் இருக்கின்றனர், அதை பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தை படித்து பெரிய ஆளாக்க அவர்களது பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் வழி என்ன என்பது குறித்து இப்படம் பேசுகிறது. மைனா படத்திற்கு பிறகு மிகவும் சவாலான வேடத்தில் இப்படத்தில் நடித்துள்ளதாக அமலாபால் கூறியுள்ளார். நிச்சயம் இப்படத்தில் வரும் அம்மா எல்லா பெண்களுடனும் ஏதாவது ஒரு கட்டத்திலாவது ஒத்துப்போகும் கதாபாத்திரம். நிச்சயம் இந்த படம் எல்லா அம்மாக்களும் மகள்களும் பார்க்க வேண்டிய படம் என தெரிவித்துள்ளார். படத்தில் கணக்கு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக வருகிறதாம். படம் பார்த்த பின் ஏன் இப்படத்திற்கு அம்மா கணக்கு என பெயர் வைக்கப்பட்டது என மக்களுக்கு புரியும் என்று கூறியுள்ளார் அமலாபால்.